ஹலோ கைஸ், வெல்கம் டு வணக்கம் தமிழ் சினிமா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுபடியும் தனுஷ் சார் வச்சு செல்வ ராகவன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால செல்வ ராகவன் சார் படத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட படங்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப நேச்சுரலா அவர் வந்து எடுப்பாரு. இப்ப ரீசெண்டா செல்வ ராகவன் சார் டைரக்ஷன்ல என்ஜிகே படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூர்ய சார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நடிச்சிருப்பாரு. இந்த நிலையில செல்வ ராகவன் சார் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தனுஷ் சார் வச்சு புதிய படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சார் ஒரு பேட்டியில வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே செல்வ ராகவன் சார் அப்புறம் தனுஷ் சார் இவங்க காம்போல வெளிவந்திருந்த புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் மயக்கமன, அதுக்கப்புறம் துள்ளுவதெல்லாமே, அதுக்கப்புறம் காதல் கொண்டேன், இந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் மூவியை செல்வ ராகவன் சார் வந்து கொடுத்திருப்பாரு. இந்த காம்போ வந்து திருப்பி ஜாயின் பண்ணதுல செல்வ ராகவன் சார் ஃபேன்ஸுக்கும் அதுக்கப்புறம் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்த நியூஸ். அவ்வளவுதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே.